என்ன அது காரை காணோம் அந்த கார்ல தான அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க வரிறதுக்கு லேட் ஆனாலும் ஆகும் நான் போய் டாக்ஸி கொண்டு வரட்டுமா சீக்கிரம் போய் கொண்டா பேங்க்ல டிரா பண்ண போன 25000 பொட்டில இருக்கு சாக்கிரதம்மா எல்லாம் எனக்கு தெரியும் போயா வருமா எங்கம்மா போகணும் டி நகர் போகணும் நான் அடைய போறமா சரி போ என் பெட்டியை காணுமே என் மிஸ்டர் இங்க என் பெட்டியை வச்சிருந்தேன் நீங்க பாத்தீங்களா இல்லையே என்கிட்ட என் பெட்டி தானே இருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேணா நீங்க எல்லாம் எப்படிதான் ஊர் போட போறீங்களோ யாரா நீ எதுவும் பேசாத நான் சொல்ற இடத்துக்கு வண்டியை ஓட்டு சின்ன பையா துப்பாக்கியை காட்டி என்ன மிரட்டுறியா பார்த்தா என் பையன் மாதிரி இருக்க எங்க அப்பாவா இருந்தா கூட இதான் செய்வேன் மரியாதையா வண்டியை ஓட்டு இப்ப நான் நினைச்சா அவனை உள்ள தள்ள முடியும் நான் யார் தெரியுமா ஃபேமஸ் கிரிமினல் லாயர் ரகுபதி நீ வக்கீலா இருந்தா என்ன ஜட்ஜா இருந்தா எனக்கு என்ன சொல்ற இடத்துக்கு வண்டியை ஓட்டு வண்டியை நிறுத்து நிறுத்து தம்பி நீ ஒரு சமூக விரோதி என்னைக்காவது ஒரு நாள் உன்னை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தாம விடமாட்டேன் அது உன்னால முடியாது பேசாம போ பாப்போம் பாய் நீங்க கேட்ட 25,000 ரூபாய் பத்து நிமிஷத்துல முடிக்க வேண்டிய காரியத்துக்கு ஒரு மணி நேரமா அப்பா இதுக்கு 10 நிமிஷம் எல்லாம் தேவையில்லை 1 நிமிஷத்துல காரியத்தை முடிச்சிட்டேன் ஆனா தப்பிச்சு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்னாச்சு ஒண்ணும் இல்ல ஒரு வக்கீல் வண்டியில தப்பிச்சு வந்தேன் அதான் இவ்வளவு லேட் வக்கீலா யாரது யாரோ ரகுபதியா என்ன ரகுபதியா ஆமாப்பா பெரிய கிரிமினல் ஆயிரான் பேரை கேட்டாலே குற்றவாளிகள் எல்லாம் நடுங்குறாங்களா ஆனா என்கிட்ட ஒண்ணும் பலிக்கல வேற ஏதாவது சொன்னானா நம்ம மாதிரி கூட்டத்தை தீத்து கட்டுவேன்னு சொன்னான் அவன் நம்மளை தீத்து கட்டுறதுக்கு முன்னாடி நாமளே அவனை தீத்து கட்டிட்டா சபாஸ் ராமனே சபாஸ் நான் என்ன பேசணும்னு நினைச்சனோ அதையே நீ பேசியிருக்க இப்படி பேசணும் தான் நான் வளர்த்தேன் வெரி குட் ராஜா நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க வக்கீல் மகளை நல்லாத்தான் வளர்த்திருக்கேன் யானே என்னம்மா என்ன இவ்வளவு காலையா இருக்கீங்க பேங்க்ல இருந்து கொண்டு வந்த பணம் திருடு போயிடுச்சு இல்ல அப்பா அவரு கேட்டா என்ன பண்றது அடேடு இதுக்கா கவலைப்படுறீங்க நம்ம கிட்ட கைவசம் அருமையான ஐடியா இருக்கு ஐடியாவா என்ன அட என்னம்மா நீங்க உங்களுக்கு தான் கோடீஸ்வரர் தியாகவை தெரியுமே அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே சச்சே அவர்கிட்ட போய் கேக்குறது இதுல என்ன தப்பு ஏயா எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா தப்பா நினைக்க மாட்டாரா வேற வழியே கிடையாது அப்ப வா அப்ப நம்ம அவர்கிட்டே போலாம் இதுதான் கரெக்ட் புறப்படுங்க எஸ் கமின் வாங்க ஐயோ கர்ம கர்ம மறைச்சாச்சா மறைச்சாச்சா மறைச்சாச்சு மறைச்சாச்சு திறக்கலாமா திறக்கலாமா திறக்கலாம் திறக்கலாம் அப்பா நீங்க தப்பா நினைக்காதீங்க அதெல்லாம் அவங்க தப்பாவே நினைக்க மாட்டாங்க இவ்வளவு பெரிய பணக்காரரு இவ்வளவு சிக்கனமா இருக்காருன்னு பாராட்டுவாங்க அது வந்து நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாது ஆமா என்ன விஷயமா வந்தீங்க இவங்களுக்கு கொஞ்சம் கடன் வேணும் கடனா இருந்தா கொடுங்க இல்லன்னா பரவாயில்ல இருக்கு இருக்கு ஆமா எவ்வளவு கடன் வேணும் சில்ற 25,000 25,000 என்ன 25,000 கூட உங்ககிட்ட இல்லையா இருந்துச்சு இப்பதான் அந்த 25,000 சிகரெட்டும் தீப்பெட்டியும் வாங்க பையன் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் 25,000 சிகரெட்டு தீப்பெட்டியா என்னங்கடா இது ஆமா பாரின் தீப்பெட்டியாச்சு கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் எங்க இந்த சுத்து சுத்துறாரு இவங்க அப்பா என்ன பூ வியாபாரியா அட சும்மா இரியா அவர் சொல்றது உண்மையா தான் இருக்கும் ஈவினிங் வாங்க பணம் தரேன் ரொம்ப தேங்க்ஸ்ங்க நாங்க வரோங்க எங்க இதா சாப்பிட்டு போறது பரவாயில்லைங்க அட இருங்க நான் போய் சாப்பிட்டு வரேன் நான் அவங்களை கேட்டேயா போயலா வரங்க சரி சரியான அலஞ்சாம் போல இருக்கு 25 பைசா வீடுக்கே வழி இல்ல 25,000 யார் அடிக்கிறது யார பிடிக்கிறது எப்படி கொடுக்கிறது ஹலோ
வக்கீல் வரதராஜன் கே எவன்டா அவன் ஏன் வாய்கிட்ட பேசுறதே வாட அடிக்குதுடா ஓஹோ காதுல வைக்க வேண்டியதை வாயில வச்சிட்டா மன்னிச்சுக்கப்பா யார் பேசுறதே ஏண்டா இது என்ன டிவியா மூஞ்சி தெரியறதுக்கு டெலிபோன்ரா ஓஹோ வெள்ள மண்டி கோபுவா என்னது வெங்காய மண்டி பாபுவா அடே எப்படி இருக்கிற என்ன விஷயம் 25 வேணுமா ஏண்டா முண்டா வெறும் 25 வச்சா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஓஹோ 25,000 கொடுக்குறேன் யார அனுப்புற கணக்கு பிள்ளை கோபுவா அனுப்பு ரெடியா வச்சிருக்கிறேன் சரி சரி வச்சிரு என்ன அமௌண்ட் இருக்கும் 25,000 ஓகே ப்ளீஸ் ஹேண்ட் ஓவர் தி மணி நீங்க கேட்ட பணம் ரொம்ப தேங்க்ஸ் வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா வேற என்ன மேடம் என்ன மணி இவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன் ஏமா சின்ன வயசுல நம்ம அம்மாவை கொண்டானே அந்த பாய் உனக்கு ஞாபகம் இருக்கா சொல்லுமா சொல்லு சொல்லுமா சொல்லு சொல்லுமா சொல்லுமா யோசிச்சு சொல்லுமா யோசிச்சு சொல்லுமா தங்கச்சி எதுவும் அடையாளம் இருக்கா யோசிச்சு சொல்லுமா வணக்கம் வேற எங்கேயும் பாத்திருக்க முடியாது என்கிட்டதான் பாத்திருப்பீங்க புண்ணிய கோடி வாங்க வாங்க உட்காருங்க என்ன விஷயம் செக்ரட்டரி இன்னும் ரெண்டு நாள் ஐயாவோட பொண்ணுக்கு பிறந்த நாள் வருது அதுக்காக உங்களை கூப்பிட்டு போலான்னு வந்தோம் பொண்ணுக்கு பிறந்த நாள் 2-3 மாசத்துக்கு முன்னதான கொண்டாடதான் நினைப்பு இன்விடேஷன் கூட பார்த்தேனே வக்கீல் சார் மாசம் மாசம் பிறந்த நாள் கொண்டாட கூடாதா அவ்வளவு ஏன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எலெக்ஷன் வரணும் இடையிடையே கவர்மெண்ட் கவுந்து மாசம் மாசம் எலெக்ஷன் வர்றது இல்லையா ஜனங்க ஓட்டு போட்டு கையெல்லாம் கரும்புள்ளி ஆகி போச்சு ஆமா என்ன சம்பந்தா சம்பந்தம் எல்லாம் பேசுறீங்க நான் அரசியல்வாதி அப்படித்தான் பேசணும் அதுதான் ஊரடிஞ்ச விஷயமாச்ச அவசியம் வந்துடுறேன் இதே மாதிரிதான் 1947 புண்ணியகுடி நான் அவசியம் பத்தியக்கு வந்துடுறேன் செக்ரட்டரி இந்தாங்க இன்விடேஷனா வெரி குட் ரொம்ப நன்றி இன்விடேஷனா சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பத்தடிச்சேன் பல பேர்கிட்ட காட்ட வேண்டாமா அதுவும் சரிதான் வக்கீல் சார் அன்பளிப்பா குத்து வழக்கெல்லாம் கொண்டு வந்துடாதீங்க ஏன் அத இன்னொரு இடத்துல கேட்டிருக்கிறோம் அவங்களும் கொண்டு வரதா சொல்லிட்டாங்க இல்ல இந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சிருந்தா எனக்கு எப்படி டெபாசிட் கிடைக்கும் புண்ணியகுடி உங்க பொண்ணோட பர்த்டேக்கு நான் அவசியம் வந்துடுறேன் புரியுது போங்கன்னு சொல்றீங்க வர வக்கீல் சார் வெள்ளி பன்னீர் சொம்பு உங்க வீட்டுல இல்ல அதையே நான் பிரசன்டேஷனா கொண்டு வந்துடுறேன் இவர் வக்கீல் சொன்ன உடனே கப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாரு கற்பூர மாதிரி அந்த வாசனையெல்லாம் நமக்கு எங்கெங்க தெரிய போகுது உங்க கடையில நகையெல்லாம் பிரமாதமா இருக்கும் தான் நாங்க இங்க வந்தோம் ரொம்ப சந்தோஷம் ஐயா இந்த நகையெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல இந்த நகையெல்லாம் என் வீட்டுல இருக்க வேலைக்காரி போடுறது ஐயா நான் யாருக்கு வாங்குறேன் என் மகளுடைய பிறந்த நாளுக்கு வாங்குறேன் பிரமாதமா இருக்கணும் உங்க அட்ரஸ் சேர்மன் புண்ணியகோடி நம்பர் 26 முருகன் கோவில் தெரு சென்னை 24 அங்க டெலிவரி பண்ணிரு ஆகட்டுங்க ஏண்டி சாந்தி
நாங்க மீனாவோட பர்த்டே போறோம் நீ வரலையா இல்லடி நான் கொஞ்சம் லேட்டா வரேன் நீங்க போ அப்ப சரி நாங்க பிரசன்டேஷன் வாங்கணும் வரோம் வாங்கடி நேத்தியாக என்னடா டல்ல இருக்க ஒண்ணுல இது எங்க அம்மாவோட போட்டோ அவங்க ஞாபகம் வந்துருச்சு அதான் ரவி எங்க குடும்பத்தை இந்த நிலைமை காலாக்கணும்னு என்னைக்காவது ஒரு நாள் போன்டோட அழிச்சிருவான் அவன் அவனுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா இருக்கு அவன் வலது கையில ஒரு தீக்காயம் இருக்கு கவலைய விடு அவன் எங்க இருந்தாலும் வலை போட்டு தேடி பிடிச்சிடுறேன் ரவி என்னடா மறுபடியும் ப்ராப்ளமா ரவி நான் என் தங்கச்சியை உயிருக்குறா நினைச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமில்ல அவளுக்கு ஒரு வைர நெக்லஸ் கொடுக்கறதா ப்ராமிஸ் பண்ணிருந்தேன் முடியல இன்னைக்கு லவரோட பர்த்டே அவளுக்கு ஒண்ணு செய்ய முடியல என்ன பண்றதுன்னு புரியல நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா உனக்கு அலாவுதீன் அற்புத விளக்கு கொடுத்தா கூட பத்தாது லவ்வரை விடு முதல்ல சிஸ்டர் சென்டிமெண்ட கவனிப்போம் சிஸ்டருக்கு என்ன வேணும் வைர நெக்லஸ் தானே என்கிட்ட விடு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது அங்க போய் வைர நெக்லஸ் ஒரே அடி அடிச்சுட்டு வந்துடுறேன் இன்னும் அண்ணனை காணோம் நேரம் வேற ஆச்சு டாக்ஸி ஹலோ வாங்க வாங்க வணக்கம் தலைவரே பார்த்து ரொம்ப நாளாச்சு இதோ வக்கீல் தலைவனா இது என் சம்சாரம் ஆமா அசப்புல உள்ள மாதிரி இருந்துச்சா அதான் சொல்லிட்டேன் சுதந்திர தின விழாலாம் ரொம்ப பிரமாதமா கொண்டாடுறா போல சுதந்திர தின விழாவா இன்னைக்கு என் பொண்ணுடைய பிறந்தநாள் விழா உங்க ஞாபகம் மறதிக்கு ஒரு அளவே இல்லையா எனக்கு தெரியாதா பொண்ணு பெத்த நீங்க எந்த அளவுக்கு உஷாரா இருக்கீங்கன்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் பூவ எடுத்துக்கோங்க தேங்க்யூ பா என்னங்க இது இந்த இடத்துல என்னமோ ஒண்ணு இருந்துச்சே மீனாக்கு இன்னைக்கு பர்த்டே அழகா தேவதை மாதிரி இருப்பான்னு நினைக்கிறேன் நான் மட்டும் அங்க இருந்தேன்னா